ஓம் சாந்தி. 25/9/2021 சாகார முரளி ஞான சிந்தனை. ஒவ்வொரு நொடியையும் கடைசி நொடி என புரிந்து நடந்தீர்கள் என்றால் எவரடியாக எப்பொழுதும் தயார் நிலையில் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து குஷிப்படுத்துவது என்பது பெரியதிலும் பெரிய புண்ணிய செயலாகும், சேவையாகும். ஆத்ம அபிமானி ஆவதில்தான் உழைப்பு உள்ளது. முழுமையாக ஆத்ம உணர்வுடையவராக ஆகிவிட்டால் இனி வேறென்ன வேண்டும்? தற்காலத்திலோ ஒருவரை ஒருவர் தாழ்வாக ஆக்குவதற்காக வழி கொடுக்கிறார்கள். அசுர வழியே தாழ்ந்த வழியாகும். தந்தையின் நினைவை மறப்பதால் விழுகிறார்கள். விகாரத்தில் விழுந்தவர்களின் போட்டோக்களை எடுத்து விடுங்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு லாயக்கில்லை என்று கூறுங்கள். உங்களுடைய பாஸ்போர்ட் முடிந்து விட்டது. நாங்களோ விழுந்து விட்டோம் என்று சுயம் தாங்களும் உணர்ந்து விடுவார்கள். அதிர்ஷ்டத்தில் இருந்தது என்றால் உடனே புரிந்து கொண்டு விடுவார்கள். இல்லை என்றால் எவ்வளவுதான் தலையில் அடித்து கொண்டாலும் புத்தியில் பதியாது. கண்ணியர்களை முதலில் காப்பாற்ற வேண்டும். கண்ணியர்களுடையது புது ரத்தமாகும். அவர்களால் ஞானக்கல்லை அடிக்க முடியும். தற்கால உலகத்தில் ஒருவருக்கொருவர் உண்மையற்ற மரியாதையே கொடுக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு நிலையான ராஜ்ய பாக்கியம் கிடைத்து கொண்டிருக்கிறது. பாபாவும் முயற்சி பற்றி கூறுகிறார். முயற்சி ஒருபொழுதும் வீண் போகாது. இனி முன்னால் போகப் போக நீங்கள் வலிமை உடையவர் ஆகிவிடும் பொழுது இவர்கள் எல்லோரும் வருவார்கள். இப்பொழுது புரிந்து கொள்ள மாட்டார்கள். இல்லை என்றால் அவர்களுடைய ராஜ்யம் பறந்து போய்விடும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 25/9/2021 அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம். பரிஷ்கார ஸ்திதியை அனுபவம் செய்ய வேண்டுமெனில் அனைத்து வீணான எதிர்மறையான எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் கர்மத்திலிருந்து விடுபடுங்கள். வீணான எதிர்மறையானவைகள் இந்த சுமை சதா காலத்திற்கு டபுள் லைட் பரிஸ்தாவாக ஆகிவிடாது. இந்த சுமையிலிருந்து விடுபட்டு பரிஸ்தா ஆகிவிட்டீர்களா என்று பிரம்மபாபா கேட்கின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா இன்றைய முரளியில் ஈஸ்வரிய போதை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதனுடைய விளக்கம் என்னவென்றால் உங்களுடையது இது ஈஸ்வரிய புது ரத்தமாகும். நீங்கள் பழையவர்களிலிருந்து புதியவர்களாக ஆகிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆத்மா பழையதாக இரும்பு யுகத்தினுடையதாக ஆகிவிட்டுள்ளது. அது இப்பொழுது புதியதாக தங்க யுகத்தினுடையதாக ஆகிக்கொண்டிருக்கிறது. எனவே குழந்தைகளுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். ஈஸ்வரிய போதை நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா கூறுகின்றார், ஸ்ரீ ஸ்ரீ என்று இரண்டு ஸ்ரீ கொடுக்கின்றார். அதாவது பக்தியின் பலன் சத்கதியாகும். எனவே இது கல்வியாகும். முதலில் நமக்கு கற்பிப்பவர் யார் என்று நிச்சயம் வேண்டும். இவர் ஸ்ரீ ஸ்ரீ ஆவார். தந்தை நமக்கு ஸ்ரீமத் அளித்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். யாருக்கு இது தெரியவில்லையோ அவர்கள் எப்படி சிறந்தவர்களாக ஆக முடியும்? தற்காலத்திலோ ஒருவரை ஒருவர் தாழ்வாக ஆக்குவதற்கு வழிகாட்டுகிறார்கள். அசுர வழியே தாழ்ந்த வழியாகும். இத்தனை எல்லா பிராமணர்களும் ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவின் வழிப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். பரமாத்மாவின் வழியினால்தான் சிறந்தவர்கள் ஆகிறார்கள். யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய புத்தியில்தான் பதியும். இல்லை என்றால் அவங்க இல்லை என்றால் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றால் சுயம் அவர்களை உதவி செய்ய முற்படுவார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா ராஜாவின் பாஸ்போர்ட் வைத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது என்னவென்று பாருங்கள். உங்களுடைய ராஜாவின் பாஸ்போர்ட் எடுத்து வையுங்கள். கீழே சாதாரண உடை, மேலே ராஜாவின் உடையால் அலங்கரிக்கப்பட்ட படம் மற்றும் அதற்கு மேல் சிவபாபாவின் படம். அப்பொழுது லட்சியம் நோக்கத்தின் நினைவு சுலபமாக இருக்கும்.
பாக்கெட்டில் இந்த பாஸ்போர்ட் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். எப்பொழுதாவது மாயையின் புயல் வந்தது என்றால் நம்முடைய பாஸ்போர்ட் ரத்தாகிவிடும். நாம் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்ற எண்ணம் ஏற்படும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 25/9/2021 முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தற்போது உங்களுள் ஓடுவது ஈஸ்வரிய புது ரத்தமாகும். நீங்கள் மிகுந்த போதையுடன் சொற்பொழிவாற்ற வேண்டும். சிவபாபா நமக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்ற போதை இருக்கட்டும். கேள்வி உங்களுக்கு, உங்களுடைய லட்சியம் நோக்கத்தினுடைய போதை நிலையாக அமைந்திருக்க வேண்டுமானால் அதற்காக எந்த ஒரு யுக்தியை வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும்? பதில், உங்களுடைய ராஜாவின் பாஸ்போர்ட் எடுத்து வையுங்கள். கீழே சாதாரண உடை, மேலே ராஜாவின் உடையால் அலங்கரிக்கப்பட்ட படம் மற்றும் அதற்கு மேல் சிவபாபாவின் படம். அப்பொழுது லட்சியம் நோக்கத்தின் நினைவு சுலபமாக இருக்கும். பாக்கெட்டில் இந்த பாஸ்போர்ட் வைக்க வேண்டும். எப்பொழுதாவது மாயையின் புயல் வந்தது என்றால் நம்முடைய பாஸ்போர்ட் ரத்தாகிவிடும். நாம் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்ற எண்ணம் வரும். நாம் இந்த படிப்பினால் நாமே தேவி தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்துள்ளீர்கள். இந்த சரீரத்தை விடுவோம், பின் நமது தலை மீது கிரீடம் இருக்கும். இதுவோ மிகவுமே அசுத்தமான சீச்சி உலகமாகும். புது உலகம் என்பது முதல் தரமான உலகமாகும். பழைய உலகமாவது முற்றிலும் மூன்றாவது தரம். இந்த உலகமும் முடியப் போகிறது. நம்மை உலகிற்கு அதிபதியாக ஆக்குபவர் அவசியம் உலகின் படைப்பு கர்த்தாவாகத்தான் இருப்பார் அல்லவா? மேலும் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே நாம் கிருஷ்ணபுரிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கிருஷ்ணரை பூஜிக்கிறார்கள் அவர்கள். ஆனால் எப்பொழுது செல்வோம் என்றது அவர்களுக்கு தெரியாது. பக்தியின் பலன் சத்கதியாகும், எனவே இது கல்வியாகும். கீதையில் பகவான் கூறுகிறார், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் என்று உள்ளது அல்லவா? எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும் என்று தந்தை கேட்கின்றார். தந்தையை நினைவு செய்வதற்கான உபாயம் தேட வேண்டும். தந்தை நினைவை மறப்பதால் விழுகிறார்கள். விகாரத்தில் விழுந்தார்கள் என்றால் இப்பொழுது நாம் தேவதை ஆக முடியாது என்று வெட்கம் ஏற்படும். ஹார்ட் ஃபெயில் ஆகிவிடும். நாம் எப்படி தேவதை ஆக முடியும் என்று மனமுடைந்து போய்விடுவார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த படிப்பை படிப்பதே உயர்ந்த பதவியை அடைவதற்காகத்தான். நீங்கள் ஒரே ஒரு முறை பதீத நிலையிலிருந்து பாவனமாகிறீர்கள். நாம் நரகவாசியாக இருக்கிறோம் என்று மனிதர்கள் புரிந்துள்ளார்களா என்ன? ஏனெனில் கல் புத்தியாக உள்ளது என்று தந்தை கூறுகின்றார். மேலும் உங்களுடையது ஈஸ்வரிய புது ரத்தமாகும். நீங்கள் பழையவர்களிலிருந்து புதியவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆத்மா பழையதாக இரும்பு யுகத்தினுடையதாக ஆகிவிட்டுள்ளது. ஆக இப்பொழுது புதியதாக தங்க யுகத்தினுடையதாக ஆகி கொண்டிருக்கிறது. எனவே குழந்தைகளுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். ஈஸ்வரிய போதை நிரந்தரமாக இருக்க வேண்டும். எனவே அவசியம் நரகவாசிகளின் விநாசம், சொர்க்கவாசிகளின் ஸ்தாபனை ஏற்படும். நீங்கள் இப்பொழுது சொர்க்கவாசி ஆகி கொண்டிருக்கிறீர்கள். நரகத்தின் விநாசம் ஆகிவிடும். இதுவும் அறிய வேண்டும். ஓம் சாந்தி. மேலும் வரதானம், மரியாதை கொடுக்கும் பதிவேட்டை சரியாக வைத்து குஷியை மகாதானமாக கொடுக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாக ஸ்லோகன், ஒவ்வொரு நொடியையும் கடைசி நொடி என புரிந்து நடந்தீர்கள் என்றால் எவரடியாக எப்பொழுதும் தயார் நிலையில் இருப்பீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 25/9/2021 இன்றைய சோமான், நான் குஷியை தானமாக அளிக்கும் ஆத்மா. விளக்கம் பார்ப்போம். நிகழ்கால சமயம் நாலாபுறங்களிலும் மரியாதை கொடுக்கும் பதிவேட்டை ரெக்கார்டு, அதை சரியாக வைத்துக் கொள்வதற்கான அவசியம் உள்ளது. பிறகு நாலாபுறங்களிலும் இந்த பாடலே ஒலிக்கும். மரியாதை கொடுக்க வேண்டும் மற்றும் மரியாதை பெற வேண்டும். சிறியவர்களுக்கும் மரியாதை கொடுங்கள் மற்றும் பெரியவர்களுக்கும் மரியாதை கொடுங்கள்.
இந்த மரியாதை கொடுக்கும் ரெக்கார்டு எப்பொழுது வெளிவர வேண்டும்? அப்பொழுதே குஷியின் தானம் செய்யக்கூடிய மகாதானி புண்ணியாத்மா ஆவீர்கள். மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து குஷிப்படுத்துவது என்பது பெரியதிலும் பெரிய புண்ணிய செயலாகும், சேவையாகும். ஓம் சக்தி.